கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக்ஸு, அதனோட மீட்டரிங் கிளாஸ்க்கும் பொட்டேஷியம் கிளாஸ்க்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது, அதனோட பேர்டன் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, சிடி செகண்டரியை லோட் கண்டிஷனில் ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம முன்னாடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் விடுபட்டு போன சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம இன்ஸ்டலேஷன் கிளாஸ் அப்படின்னா என்ன, ரெண்டாவது பேசிக் இன்ஸ்டலேஷன் லெவல், மூணாவது இன்ஸ்ட்ருமெண்ட் சேஃப்டி ஃபேக்டர், ஃபைனலாக ரேட்டட் ஷார்ட் டைம் தெர்மல் கரண்ட் அப்படின்னு என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்சுலேஷன் கிளாஸ் இது நமக்கு எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை மேக்ஸிமம் எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் நமக்கு இது சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் கிளாஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த இடத்துல எந்த ஒரு நம்பருமே கொடுக்கலையே, எப்படி நம்ம அந்த டெம்பரேச்சர் லிமிட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற டவுட் வரலாம். நார்மலாகவே ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் லிமிட்டை ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேபிள் தான் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் கிளாஸ் இந்த இடத்துல ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, நம்மளோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட டெம்பரேச்சர் லிமிட் வந்து 105 டிகிரி செல்சியஸ். இப்போ நமக்கு இங்கே பீன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம டெம்பரேச்சர் லிமிட் வந்து 150 இல்லைனா 130 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் வந்து அதிகமாக நம்மளோட டெம்பரேச்சரும் அதிகமாகிறத நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம், எதனால் இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்சுலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கூடிய மெட்டீரியல் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ கிளாஸ் பி ரெண்டோட இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கிளாஸ் ஏவாக இருந்ததுன்னா காட்டன் இல்லைனா சில்க் அண்ட் பேப்பராக வச்சுருப்போம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் பியாக இருந்ததுன்னா மைக்கால்னா கிளாஸ் ஃபைபர் அந்த மாதிரி மெட்டீரியல் அதனோட இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்காக இந்த ரெண்டு கிளாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். மற்ற கிளாஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட பிளாக் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் மற்ற கிளாஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக எழுதியிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது பேசிக் இன்சுலேஷன் லெவல். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 12, 28, 75K அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதனோட இன்சுலேஷன் லெவல் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சில டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கண்டக்ட் பண்ண டெஸ்ட்லேருந்து கிடைச்ச ரிசல்ட் தான் வந்து இந்த மூணு வேல்யூஸு. ஓகே, இங்கே கொடுத்துருக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸுக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்றத நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 12 KV என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ஆர்எம்எஸ் வோல்டேஜ், அதாவது இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட இன்சுலேஷன் வந்து 12 KV ஆர்எம்எஸ் வோல்டேஜ் வரைக்கும் அதனால் விஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட் வேல்யூ நமக்கு சொல்லுது. இதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய 28 KV எதை மென்ஷன் பண்ணுதுன்னா பவர் ஃப்ரீக்குவன்சி விஸ்டாண்ட் வோல்டேஜ், அதாவது ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் இந்த 28 KV வோல்டேஜ் வந்து இந்த இன்சுலேஷன் லெவலில் விஸ்டாண்ட் பண்ண முடியுன்றதை சொல்லுது. இன்னும் டீப்பாக சொல்லணும்னா உதாரணத்துக்கு ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு இந்த 28 KV வந்து இந்த இன்சுலேஷன் லெவலில் விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றதான் இந்த ரெண்டாவது வேல்யூ சொல்லுது. ஓகே, மூணாவது இருக்கக்கூடிய 75 KV வந்து லைட்னிங் இம்பல்ஸ் விஸ்டாண்ட் வோல்டேஜ், அதாவது நார்மலாகவே மின்னல் அடிக்கும்போது நம்மளோட கிரிட் லைனில் அதிகமான வோல்டேஜ் வரும், அந்த மாதிரி சமயத்தில் 75 KV வரைக்கும் இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மோட இன்சுலேஷன் விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றதான் நமக்கு இங்கே இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட நேம் பிளேட் டீட்டெயில பிஐஎல் வேல்யூ வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா இந்த டெஸ்ட் வந்து எல்லா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம தேவையான கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி அதோட வேல்யூஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் சேஃப்டி ஃபேக்டர். இதனோட பேர்லேயே நமக்கு அதன் மீனிங் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நார்மலாக நம்ம கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியை ஏதாவது ஒரு மீட்டரோ இல்லை வந்து ப்ரொடெக்ஷன் டிலே ஏதோ ஒன்றில் நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கும்போது நம்மளோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் நடந்தது அப்படின்னா அந்த ஃபால்ட் கரண்ட் வந்து நம்மளோட டிவைஸை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நமக்கு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட சேச்சுரேட்டிங் கரண்ட் டிவைட் பை ரேட்டட் கரண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட ஐஎஸ்எஃப் வேல்யூ வந்து கிடச்சிடும். ஓகே, நீங்கள் எப்போ ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் மீட்டரோ கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஐஎஸ்எஃப் வேல்யூவை கன்சிடர் பண்ணிங்கன்னா நம்ம ஃபால்ட் நடக்கும்போது நம்ம டிவைஸ் டேமேஜ் ஆகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது ரேட்டட் ஷார்ட் டைம் தெர்மல் கரண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை தான் வந்து இந்த இடத்துல அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தெரிஞ்சால் தான் வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் சேஃப்டி ஃபேக்டரை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே,
இந்த வீடியோவோட மொத்த அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்சுலேஷன் கிளாஸ் எதை நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்மளோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட டெம்பரேச்சர் வைண்டிங் டெம்பரேச்சர் எவ்வளோ விஸ்டாண்ட் பண்ணதும் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ரெண்டாவது பிஏஎல் வேல்யூ, அதாவது நம்மளோட வைண்டிங் இன்சுலேஷன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நமக்கு செகண்ட் வேல்யூ இண்டிகேட் பண்ணுது. அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் சேஃப்டி ஃபேக்டர், நம்ம கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணிக்கிற டிவைஸ்லாம் வந்து எவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படின்றதான் நமக்கு மூணாவது வந்து இண்டிகேட் பண்ணுது. நாலாவது ரேட்டட் ஷார்ட் டைம் தெர்மல் கரண்ட், நம்மளோட கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சீக்கிரமாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.